ஓசூர் அருகே ரோஸ் தோட்டத்தில் டவுனி என்னும் இலை கருக்கு நோய் பாதிப்பு, விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தில் பி எம் முனியப்பா என்பவர் ஒரு ஏக்கர் மரபில் ரோஸ் வைத்து பராமரிப்பு செய்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக மெரபுல் ரோஸ்க்கு டவுனி என்னும் இலை கருக்கும் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, அஞ்சட்டி, ராயக்கோட்டை, சூளகிரி, பாகலூர், பேரிக்கை, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தக்காளி, அவரை, துவரை, கம்பு, கேழ்வரகு, புதினா, கொத்தமல்லி, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், நவுகோல், கோஸ் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சாமந்தி, மல்லி, ரோஸ் உள்ளிட்ட பூக்களும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் விவசாயி பி எம் முனியப்பா நாகேஷ் ஆகியோர் தெரிவிக்கையில், இந்த ரோஸ் 3 மாதத்திற்கு ஒரு முறை விவசாயம் செய்யக்கூடிய ரோஸ் எனவும், 4-5 மாதங்களுக்கு ஒரு முறை வளர்ந்து வந்துள்ள ரோஸ் தண்டுகளை வெட்டப்பட்டு வாரத்திற்கு ஒரு மருந்து எடுத்து வருகிறோம். ஒரு முறை மருந்து தெளிப்பதற்கு சுமார் 4000 ரூபாய் செலவாகிறது ஒரு ஏக்கருக்கு எனவும் விவசாயி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வம் உடன் இராமச்சந்திரன்.